Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பார்க்க போறது தமிழ்நாட்டோட எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்ட்ரீட்லயும் கிடைக்கிற ஃபேமஸான உணவு மெதுவடை. இப்ப நம்ம மெதுவடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெளியே கிறிஸ்பியா, உள்ள ரொம்ப சாஃப்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப கிரீமியான ரிச்சான பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பட்டர் சிக்கன் நான், அப்புறம் ரொட்டி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸோட ஒரு எக்ஸலண்டான சைட் டிஷ். இந்த பட்டர் சிக்கனை ஒன்ஸ் நம்ம வீட்டுல ட்ரை பண்ணிட்டோம்னா இது மறுபடியும் மறுபடியும் செய்ய ஆசை காமிச்சுட்டே இருக்கும். அந்த சூப்பரான பட்டர் சிக்கனை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பீசஸ் சேர்த்துடலாம். கிரேவி வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சிக்கன் இப்போ நல்லா வெந்து ஃபுல்லா ரெடி ஆயி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான பால் கொல்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பால் கொல்கட்டை தயாராயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா பால் கொல்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா தயாராயாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பொட்டேட்டோ பைட்ஸ், நக்கட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டடா, நம்மளோட சுவையான மொறு மொறு பொட்டேட்டோ நகட்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு சூப்பரான, அதனால ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டடா, நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. அதை தாளிக்கும் போது வந்து அவ்வளோ வாசனையா இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பிளேட் சாப்பிட்டாலும் பத்தாது. நீங்களும் கண்டிப்பா அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க.